எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பைதானில் ஒரு சின்ன ப்ரோக்ராம், இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்லேருந்து ஒரு சின்ன ஈஸியான ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ப்ரோக்ராம். ஜென்ரலாக மேக்ஸில் எல்லாருக்கும் ஸ்கொயர் ரூட்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா அந்த நம்பரோடைய ஸ்கொயர் ரூட் மேத்தமெட்டிக்கலாக போடுறது, அதை எப்படி ப்ரோக்ராமில் பார்க்குறதுன்னு பார்ப்போம். பைத்தானில் வந்து ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த சாரி ஸ்கொயர் ரூட் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு ஏற்கனவே இன்பில்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லாமல் வேறு ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான், ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தேவை. ஸோ அந்த நம்பரை நான் யூசர் கிட்டேருந்து வாங்கணும். அதை எப்படி வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு. இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து நான் யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறேன், அதுக்கு ஏன் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் ஏன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏ ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேத்துன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் மேத்து அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இதில் வந்து மேத் டாட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன். இதில் நான் ஏக்கு தான் வந்து எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதனால் நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்குது, 49 அழுத்துறேன். 49 ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எரர் எதுவும் இல்லை. இது ஒரு மெத்தடு, இது இன்பில்டாக இருக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இங்கே பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனில் பி ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு ஏ டபுள் ஸ்டார் 0.5 போட்டிருக்கேன். மேக்ஸில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது என்னன்னா இப்போ நான் வந்து ரூட் ஆஃப் 5 அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 1/2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதை நான் இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 1/2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதை நான் 0.5 எழுதலாம். 0.5 எழுதினாலும் அது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் அர்த்தம் ஆகுது. ஸோ 25 1/2 எழுதணும்னா அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 5. ஸோ அது மாதிரி இப்போ நான் ஏ டபுள் ஸ்டார் ஃபைன் போட்டிருக்கேன். ஸோ ஏ டபுள் ஸ்டார் ஃபைன் போட்டிங்க 0.5 போட்டிருக்கேன். இங்கே டபுள் ஸ்டார் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட், சிங்கிள் ஸ்டார் போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ நான் இங்கே ஏ டபுள் ஸ்டார் ஃபைன் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ரன் படி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்ட்டு. நான் அதே வேறு நம்பர் எடுத்துவோமா, 64 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.0 வந்துருச்சு. நான் அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் பி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏ டபுள் ஸ்டார் 0.5, டபுள் ஸ்டார் 0.5னா நான் கொடுத்த நம்பர் இதுதான், 64 0.5, விச் மீன்ஸ் உங்களுடைய ரூட் என்னென்னா பி ஈக்குவல் டு 8.0 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். இதே நீங்கள் பவருக்கு கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இப்போ நான் ஏக்கே வந்து நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரிண்டில் என்ன கொடுக்கலாம், ஏ டபுள் ஸ்டார் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஏ பவர் 2 அர்த்தம், அது இல்லை ஏ பவர் 3 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ பிரிண்ட்டு ஏ டபுள் ஸ்டார் 3 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பவர் தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ நான் 3 power 3 தான் இங்கே நமக்கு 3 power 3 வந்து 27, அதாவது A*3 தான் என்னுடைய பிரிண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 3 நம்பர் நம்ம கொடுத்தோம். ஸோ 3 power 3 என்னென்னா 27. ஸோ நீங்கள் பவருக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.